வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவ மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுடைய நிறைய குவஷன்ஸ்களுக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்து வருகிறேன். சில குவஷன்ஸோடு அகலியாக வந்திருக்கிறாங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு என்னென்னு பார்க்கலாம். மேம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் டெய்லியும் ரெகுலராக ஆயிலும் யூஸ் பண்ணுறேன் மேம், ஆனால் இந்த ஹேர் ஃபால் மட்டும் குறையவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் இதை நேச்சுரலாக எப்படி சரி பண்ணுறதுன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹேர் ஃபால், முடி உதிர்தல் வந்து நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்துட்ருக்கோம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஒரு கவலையாயிரும். டாக்டர் ரொம்ப கொட்டிகிட்ருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க. சில பேர் ஃபோட்டோவே எடுத்து அனுப்புவாங்க, இவ்வளோ டாக்டர் இன்றைக்கி காலை இவ்வளோ ஹேர் வந்திருக்கு, இன்றைக்கி மதியம் இவ்வளோ ஹேர் வந்திருக்கு அப்படின்னு. கோவிட் டைமில் கோவிட் வந்துட்டு போன எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஒரு பீரியடில் இருந்துச்சு. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே சரியாயிட்டு அது இயற்கையாகவே 6 மாதத்துக்கு அப்புறம் கொட்டின ஹேர் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே போல் இந்த வளர்ந்த ஹேரை நம்ம பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும். அதே போல் ஒரு ஹேரோட வளர்ச்சிக்கு என்னென்ன நியூட்ரிஷன்லாம் முக்கியம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஹேர் ஃபால் இல்லாமல் தடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் ஹேர் ஃபால் ஆகிட்டு அப்படின்னா ஒன்று அதுக்கு வந்து ஹேர் ஆயிலையோ இல்லைனா ஹேர் சீரமோ இல்லை என்றால் நிறைய பிராண்டடான ஒரு ஹேர் ஆயிலோ தேடி போனோம் அப்படின்னா நிச்சயமாக சிறந்த ஒரு வழிமுறையாக காணப்படாது. ஸோ ஒரு ஹேரோட குரோத்துக்கு வந்து முக்கியமாக தேவை ஒரு கால்சியம், ஒரு மெக்னீஷியம், ஒரு அயன், இது மூணு தான். சில வகையான விட்டமின்ஸ் இவ்வளோ இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்முடைய ஸ்கால்ஃபில். ஸோ ஒரு ஹேர் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொருத்தர் ஹேர்லேயும் வந்து நமக்கு வந்து லக்ஸ் கணக்கில் நம்ம ஹேர் இருக்கும். ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 50 to 60 வரைக்கும் உள்ள ஹேர் வந்து ஃபால் ஆகும். இது வந்து நம்ம கோம்பிங் பண்ணும்போதும் அதே போல் டஸ்ட்டு வரும்பொழுதும் இயற்கையாகவே கொட்டக்கூடியது. இது வந்து இந்த 50 to 60 வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ரூட்டோட ஹேர் வரும் பொழுதும் அதே போல் ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேரை ஃபோட்டோ எடுத்தும் காணுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய கால்சியம் லெவல் எப்படி இருக்குது, உங்கள் மெக்னீஷியம் லெவல் எப்படி இருக்குது, உங்களுடைய விட்டமின் D3 எவ்வளோ இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, இது நான்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளும் குறைபடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆயிரும். அது ஒரு கேர்ள் தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மந்த்லி உங்களுடைய ப்ளீடிங் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஹீமோக்ளோபின் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹீமோக்ளோபினை தயவுசெய்து செக் பண்ணுங்கள். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சா அதுக்கான சில வகையான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நிறைய ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அனிமியாக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுன்ட்டு. அது முக்கியமாக ஹேர் ஃபால் இருந்ததுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு கிடைக்குன்னா கீரைகள் தான். ஸோ நல்ல முருங்கைக்கீரை, அரைக்கீரை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் உணவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுபோல் விட்டமின் சி உள்ள நெல்லிக்காய் அது அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் இரண்டுமே உங்களுடைய உணவில் வந்துடணும். அதுலேயே ஹேர் ஃபால் கொஞ்சம் சரியாகும். அதே போல் கால்சியம் விட்டமின் D3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ கால்சியத்துக்கு என்னென்ன வேணும்? ஸோ நல்ல பிரண்டை, பாலாக்கீரை, ராகி, கம்பு, இந்த மாதிரி உணவுகளை கால்சியம் அதிகமாக காணப்படும். ஸோ அதை எடுத்துக்கலாம். விட்டமின் D3 லெவல் வந்து உங்களுக்கு 20க்கு கீழே போச்சா அப்போ கட்டாயம் ஹேர் ஃபால் காணப்படும். ஆனால் அதில் இன்னொரு சிம்டம்ஸ் காணப்படும், உங்கள் நெயிலோட கலர் சேஞ்சாக இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி விட்டமின் D3 உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து வெயிலே நில்லுங்க. ஸோ நல்ல சன்லைட்டில் நீங்கள் நின்னாலே கால்சியம் சின்தசிஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். விட்டமின் D3-ஓட அப்சார்ப்ஷன் அந்த சின்தசிஸ் தான் நல்லா ப்ரொமோட் ஆகும். ப்ரொமோட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே போல் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதை நிறைய தண்ணீர் குடிங்க நான் சொல்வது உண்டு. ஸோ நிறைய தண்ணீர் குடிங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சம் சில் வாட்டராக இல்லாமல் நல்ல ஹாட் வாட்டராக குடித்தா கூட இட்ஸ் அ குட் ஃபார் அவர் போன்ஸ், அவர் ஸ்கின், அவர் அண்ட் அவர் ஹேர் என்று சொல்லலாம். அதே போல் டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ டேண்ட்ரஃப் வந்து டேண்ட்ரஃப் அந்த ஃபங்கஸை நம்ம எராடிகேட் பண்ணணும். அதுக்கு வெட்பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு இலைகள் காணப்படும். இந்த வெட்பாலையை கோகோனட் ஆயிலில் போட்டு அந்த ஆயிலை வந்து அப்படியே சன்லைட்டில் வைங்க. ஸோ சன்லைட் படப்பட அந்த ஆயிலோட கலர் அப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆயில் நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகும். அந்த அதில் சூரிய வெளிச்சத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு ஆயில் தானே. ஸோ இது அது ஹேரோடைய ஃபாலுக்கும் அதனுடைய நல்ல பிரிஸ்கிரஷன் உண்டாக்குறதுக்கு சிறந்த ஒரு மருந்தாக காணப்படும். அதே போல் சில வகையான ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஷாம்பு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் சோப்பே தலைக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஹேர் ஃபால் ஒன்று வந்துட்டுனா எந்த வகையான ஷாம்புமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஷாம்புமே கெமிக்கல் இல்லாமல் ரெடி பண்ணவே முடியாது. ஸோ சில வகையான இப்போ வீட்டில் உள்ள செம்பருத்தியிலேயே ஒரு சிறந்த ஒரு ஷாம்பு மாதிரி கண்டிஷனர் மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு லீஃப்ஸ் என்று சொல்லலாம். ஸோ செம்பருத்தி இலைகள், செம்பருத்தி பூ, அதே போல் வெந்தயம்,
பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இது இதெல்லாமே கலந்து நீங்களே பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆவாரம்பூ, மகிழம்பூ, உசிலம் மலத்தோட ஃப்ளவர்ஸு இதெல்லாம் காய வச்சு ஒரு பவுடராக அதை உபயோகம் பண்ணிட்டு வாங்க. அப்பவே கொஞ்சம் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்முடைய ஹேருக்கு வந்து அதிகப்படியான கெமிக்கல்ஸ் மட்டும் டச் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இமெலி மிக எளிதாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடலாம். அதே போல் இன்டர்னலாக சில வகையான மருந்துகளை எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் உள்ள எல்லா வகையான உணவுகளும் சிறந்த ஒரு உணவு தான். அதில் முக்கியமாக திரிப்பழம் எடுத்துகிட்டு வரலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தண்டிக்காய் டெய்லி திரிப்பழம் எடுத்துக்கோங்க. காலையில் 3 நைட்டு 3 திரிப்பழம் பவுடராகவோ டேப்லெட் ஆகவோ ஏதோ ஒரு ஃபார்மில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த உணவுகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே ஹேர் ஃபாலை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஆயில், வெப்பாழைய ஆயில் ரெடி பண்ண முடியலன்னா வெறும் கோகோனட் ஆயிலை லைட்டாக சூடு பண்ணி அந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அதே போல் நல்ல சல்ஃபர் கண்டென்ட்டு, கால்சியம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஆனியனோட ஜூஸ் எடுத்து அதை ஆயிலோடு கலந்து அந்த டைமில் லைட்டாக சூடு பண்ணி அதை தேய்ச்சிட்டு வரலாம். அதுவும் நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு சிறந்த ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் ஹேரோடைய ரூட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்முடைய உணவுல மாற்றத்தை கொண்டு வந்தாலே இயற்கை முறையிலேயே நம்முடைய முடி உதிர்வதை நம்ம தடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.